ஹாய் மேம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு ஸ்கீம் தாங்க, அதாவது சேவிங் ஸ்கீம். இது வந்து டைம் டெபாசிட் அப்படிங்கிறது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் 3 மாதத்துக்கு ஒரு டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அக்டோபர் 2023 டிசம்பர் வரைக்கும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் சப்போஸ் நீங்கள் அமௌண்ட்டு மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்னா 6.9% கொடுக்குறாங்க. அதே வந்து 2 வருஷம் இல்லை 3 வருஷம் அப்படின்னா 7% கொடுக்குறாங்க. அப்படி இல்லை 5 வருஷம் அப்படின்னா வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, மைனர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணலாம், மற்ற எல்லாருமே வந்து எவ்வளோ அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 1000 மேக்ஸிமம் வந்து லிமிட் கிடையாதுங்க, எவ்வளோ வேணால் அவங்க அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரிட்டர்ன் வந்து 38,550 ரூபாய் வந்து வரும். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் ரேஞ்சு பொறுத்துங்க. நீங்கள் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோனு வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் பிளிச் பண்ணி. அண்ட் ப்ரீ மெச்சூரிட்டி பீரியட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு வந்து 6 மாதம், அதே 2 வருஷத்துக்கு வந்து 12 மாதம், 3 இல்லை 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா 18 மாதம் வந்து ப்ரீ மெச்சூர் பீரியடுங்க. ஸோ நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி பாருங்க. சப்போஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மற்ற பிரான்ச்சுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.